திராவிடக் கழகத்தின் 19ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நெல்லை டவுனில் நடந்தது. நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் கே சண்முகவேல், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் விஜி வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கினார். மாவட்ட அவைத்தலைவர்கள் எஸ் ஜெயச்சந்திரன் மாநகர், ஐபி விஜய் கணேசன் புறநகர், மாவட்ட பொருளாளர்கள் என் மாடசாமி, ஜி ஆல்வின் ராஜா டேவிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை பகுதி செயலாளர் சி மணிகண்டன் வரவேற்றார். தேமுதிகவின் தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஜி காளிராஜன், மாநில நெசவாளர் அணி செயலாளர் வி மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ஏ செல்வகுமார், எம் ஐயப்பன், எம் சின்னத்துறை, எம் பழனிக்குமார், ஏ வனிதா, பகுதிச் செயலாளர்கள் ஏ ராஜ், ஜே ஆரோக்கிய அந்தோணி, ஏ குதுபுதீன், ஒன்றிய செயலாளர்கள் மானூர் தெற்கு எஸ் வேல்பாண்டி, மானூர் வடக்கு ஏ எம் சின்னத்தம்பி, பாளை எம் சின்னத்துறை, களக்காடு எஸ் சவுந்தரராஜ், நாங்குநேரி டி தினகர், வள்ளியூர் தெற்கு எஸ் வெள்ளத்துறை, தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் ப கலைவாணன், டி பாலகிருஷ்ணன், ஏ அரிமகாராஜன், சி மாரியப்பன், பொதுக்குழு உறுப்பினர்கள் பி மழுங்கு பக்கீர் பாபா, எம் கல்யாண சுந்தரம், எம் தங்கப்பன், டி மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் காந்தி மதிநாதன் நன்றி கூறினார். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.